ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் படமாட்டா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் ராமலிங்கேஸ்வரர் நகரில் உள்ள புட்டா சாலையில் சிக கனகராஜா அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் அவருடைய மனைவியோடு ஒரு பிள்ளையோடு ஒரு வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வந்தாரு. மசிலிப்பட்டினத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் வயது 24 அப்படின்ற ஒரு இளைஞர் அதே வீட்டில் மேல் தளத்தில் வாடகைக்கு குடியிருந்தாரு. அந்த இளைஞர் பார்த்தீங்க அப்படின்னா அதே பகுதியில் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று வச்சிருக்காரு. இந்த நிலையில தான் வெங்கடேஷ்கும் கீழ் வீட்டில் குடியிருந்த காவலரோட மனைவிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் காதலாக மாறி ரெண்டு பேருமே அடிக்கடி கணவன் இல்லாத நேரத்தில் வீட்டில் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க. இந்த கள்ளக்காதல் விவகாரம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமலே பல வருடமாக ரகசியமாக இருந்து வந்திருக்கு. பின்னாடி மனைவியோட நடவடிக்கையில சில மாற்றங்களை கவனித்த காவலர் கண்டுபிடிச்சிருக்காரு. மேலும் அதை உறுதி செய்யும் விதமா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களும் மேல் வீட்டுல குடியிருக்கும் வெங்கடேஷும் உங்களுடைய மனைவிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவருடைய மனைவியை கண்டித்த அவரு வீட்டோட உரிமையாளர்கிட்ட புகாரும் அளிச்சு அந்த இளைஞரை வீட்டை விட்டு காலி செய்யவும் வச்சாரு. இதையடுத்து அந்த வாலிபர் பாத்தீங்க அப்படின்னா மசிலிப்பட்டினத்துக்கு திரும்ப போயிட்டாரு. இருந்தும் காவலரான சிவ கனகராஜா பணி நிமித்தமாக வேறு ஒரு ஊருக்கு இடம் மாறுதல் ஆனதுனால மனைவியை தனியா விட்டுட்டு பணிக்கு போயிருக்காரு. இதை பயன்படுத்தி கொண்ட அந்த மனைவியும் அந்த இளைஞரும் மீண்டும் பழையபடி சந்தித்து தனிமையில உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே பல மணி நேரமா செல்போன்ல பேசியும் வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த இளைஞரான வெங்கடேஷ் காவலரோட மனைவியை சந்திக்க அந்த காவலரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அதே நேரத்துல காவலரான சிவ கனகராஜா அன்று இரவு வீட்டை விட்டு 7 மணிக்கு புறப்பட்டிருக்காரு. அவர் எப்போது போவாரு அப்படின்னு காத்திருந்த அந்த வெங்கடேஷ் இரவு முழுவதும் கள்ளக்காதலியோட இருந்து தங்கி உல்லாசமும் அனுபவிச்சிருக்காரு. அதே மாதிரி புதன்கிழமையும் யாருமே இல்லாத நேரத்துல காம்பவுண்ட் சுவர்ல எகிரி குதித்து காவலரோட வீட்டுக்கு நுழைந்தாரு வெங்கடேஷ். இதை பார்த்த வீட்டோட காவலர் பாத்தீங்க அப்படின்னா காவலரோட வீட்டுக்கு யாரோ உள்ள போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. உடனே கதவையும் பூட்டிட்டாங்க. சந்தேகம் அடைந்த வீட்டு உரிமையாளர் கதவை தட்டியிருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியும் கதவை திறக்கல. ரொம்ப நேரம் ஆகியும் கதவை யாருமே திறக்காததுனால கதவை வெளியில தாப்பால் போட்டுட்டு காவலரான சிவ கனகராஜாவுக்கு தகவலும் கொடுத்தாரு. ஆத்திரத்துல வீட்டுக்கு வந்த சிவ கனகராஜா கதவை உடைத்து கொண்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தபோது அவருடைய மனைவியோட அந்த இளைஞர் வெங்கடேஷ் நிர்வாண நிலையில படுத்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாரு. அந்த இளைஞனை பிடித்து கை கால் எல்லாமே கட்டி போட்டு அந்த இளைஞரை சமையலறையில இருந்த பாத்திரத்தால கடுமையா தாக்கியிருக்காரு. அவர் தாக்கியதுனால சம்பவ இடத்திலேயே அந்த இளைஞர் பாத்தீங்க அப்படின்னா துடி துடித்து பரிதாபமா இறந்து போயிட்டாரு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.